மெதுவா போடுப்பா. அதனால பாதி இருக்குது. பழுத்து செம்மையா இருக்கா. நினைக்கிறேன் வீடு ஃபுல்லா ஸ்மெல் வருதுல்ல. நல்லா உட்காந்து இருக்காரு. அதே எடுத்துக்கலாம். தூக்கு தூக்க முடியலையா, ஹெல்ப் கூப்பிட. தூக்கு 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 தூக்கு. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கனடாவில் பார்த்தீங்கன்னா வந்து பலப்பழம்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலுமே ஒரு பெரிய பழமாக வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த பழத்தை தான் வந்து உருகி போகிறோம். தூக்கி போட சொல்லவா, தூக்கி போடுங்க. மெதுவாக போடுப்பா. வா, நல்லா ஒரு பெரிய பழமாக வந்து ஒரு ஏஷியன் கடையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நேற்றே வாங்கிட்டு வந்துட்டோம், கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இன்னைக்கு வெட்டிலாம் கையில் குத்துது, கீழே வச்சிடலாம். ஸோ ஓகே, நம்ம நம்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ நரேன் வாங்க. ஏன்னா தனியாக அதெல்லாம் வெட்ட முடியாது, யாராவது ஹெல்ப்புக்கு வேணும். ஸோ அதனால் ஒருத்தரை கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்து போகலாம். ஸோ இதை வந்து கீழே அப்படியே போட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக அழுக்காயிடும். அதுக்கு வந்து நம்ம நியூஸ் பேப்பரை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நியூஸ் பேப்பர்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. நியூஸ் பேப்பர் கொஞ்சம் அந்த ஃப்ரேம் கேட்ட மாதிரி தள்ளிக்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா வந்து கையில் பயங்கரமாக வட்டோம் பலாப்பழத்தை உரிக்கும் போது. கத்தியை வந்து எவ்வளோ பெரிய கத்தி பாருங்கள். ஸோ இதை வச்சு தான் வந்து ஆக்சுவலி வந்து நான் கறிலாம் வெட்டுவேன். பட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து பலாப்பழத்தை வெட்டு போகிறோம். ஓகே, ஸோ பலாப்பழத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு உடன் போர்டு கீழே வச்சுக்கலாம். உடன் போர்டு கீழே வச்சுட்டு வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சைஸு, மூஞ்சி விட பெருசு. அலினா போட்டியா? அலினா நிப்பாட்டுங்களேன். அலினா ஹைட்டு, அலினாவில் பாதி இருக்குது. போ, அவ்வளோதான், உன் வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பு. உன் வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பு. ஓகே, டேக் சம் ஆயில். நல்லா கையில் ஃபுல்லாக பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது, ஆயிலெலாம் நல்லா தவிரணும். இல்லைன்னா கையில் ஒட்டி ஒட்டலாமல் இதை வந்து நல்லா தூங்கிக்கலாம். கத்திலையும் வந்து மறக்காமல் வந்து தடவிடணும். அப்போ தான் வந்து கத்தியில் வந்து அந்த பசை ஒட்டாது. கத்தியில் பசை ஒட்டிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இறங்காது. பார்த்து தடவணும். கொஞ்சம் அப்படியே இதுவாக இருக்கும். நிறைய ஃபஸ்ட் டைமா உங்கள் வீடியோக்குள்ளே வருது? ஓகே, எந்த வீடியோக்குள்ளே வருதும் ஃபஸ்ட் டைம் தான். ஓகே, நம்ம கையில் போட்டுறதால வலுப்போம். அதனால் எப்படி வெட்டலாம், இப்படி வெட்டலாமா இல்லை இப்படி வெட்டலாமா? இல்லை பார்க்குறதுக்கு இந்த பக்கம் நல்லா இருக்கும். அப்போ தான் அந்த பிதா மகன் மாதிரி குழந்தைலாம் இருக்குது. ஓகேவா? ஓகே ஓகே, ஃபுல்லாக ஓகே. ஓகே, ஸ்மூத்தாக ஸ்மூத்தாக இறங்கிருச்சு. நல்லா பழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வருதுல்ல? இல்லை, வீடியோக்காகவாவது ஒரு டைலாகுக்கு நல்லா உண்மையை பேசுகிறவங்கலாம் நம்ம வச்சுக்கூடாது. யூடியூப் எடுக்கும்போது அதுவும் மெயினாக வந்து யூடியூப் கண்டென்ட் எடுக்கும்போது. ஆனால் என்னென்னா, இந்த பலாப்பழத்தை தோலை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடலாம். செம்ம டே. பஸ் ரெடி, பண்ரூட்டி சைடு போகிற மாதிரி இருக்கு. ரெடி, அந்த பக்கம் அந்த பிதாமகன் ஸ்டைல்ல வந்து உரிக்கணும்னு தான் ஆசை. செம்மையா இருக்கு பாத்தீங்களா, நல்லா பழம் ஃபுல்லா பழுத்து இருக்கு. கொட்டையை வெட்டிட்டோம்பா. ஓகே, தெரியுதா இந்த பசையெல்லாம், இந்த பசையெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். இந்த மாதிரி வந்து பசை ஒட்டிக்கும், கையில ஃபுல்லா ஒட்டிக்கும். மறுபடியும் என்ன கொஞ்சம் பரவிடலாம். இப்போ வந்து ஃபுல்லா கையில இருந்தா வேலை. பழம் வந்து இந்த மாதிரி நடுவில் பழம் இருக்கும்.
பழம் எப்படி? சூப்பராக இருக்கா? ஃபஸ்ட்டு பழம் நம்ம தான் சாப்பிடணும் எப்போவுமே. இன்னும் பழுத்து இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். வேர்த்தே போட்டுருக்கோம். நைஸ்லாம் இன்னும் பழுத்திருந்தா சமையா இருந்திருக்கும். பட் ரொம்ப மோசமா கிடையாது. இதை வெட்டி ரெண்டு நாள் வச்சாலே பார்த்தோம். கை தெரியுதா மக்களே? நீட்டா சாப்பிட முடியல. இந்தா சிக்கோ, என்ஜாய். நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், பழம் மட்டும் கிடையாது. ஸோ இந்த விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வேக வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் இருக்கிற பகுதி, அந்த ஃபைபர் பழம் இல்லாமல் இருக்கிற பகுதியெலாம் வந்து நம்மலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் வந்து சிக்கன், அப்படியே சிக்கனை மனசில் நினச்சிக்கணும். சிக்கன் கிரேவியும் இல்லை, ஆக்சுவலி பிரியாணிலாம் செய்வாங்க நிறைய பேர் இதில், சிக்கன் கிரேவிலாம் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். சிக்கனுக்கு அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட். இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுசாக இந்த மாதிரி பழம் கிடைக்காது. இப்போ என்ன ஆகும்னா, இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி வெட்டுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பகுதி பகுதியாக வந்து கிடைக்கும். ஆக்சுவலி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு $5-$4 வந்து இருக்கும். மோஸ்ட்லி நம்ம சவுத் இந்தியன் கடைசிலலாம் அப்படியே ரேப் பண்ணி விற்பாங்க, அப்படியே ஏர் போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரேப்பில் விற்பாங்க. பட் இந்த மாதிரி முழுசாக கிடைக்கிறது கஷ்டம். முழுசாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து சில கடைகளில் பார்த்துருக்கோம், தமிழ் கடைகளில். பட் இது வந்து ஏஷியன் கடையில் வாங்கினது. இந்த முழு பழம் எவ்வளோ? $22 இந்த முழு பழம். இதை விட அதிகமான சில இடத்துல விற்கும். ஆக்சுவலி இது ஆஃபரில் இருந்தது. ஒரு எல்பி பார்த்தீங்கன்னா வந்து $1 நினைக்கிறேன். அந்தமாதிரி வந்து 22 LB இருந்தது. அந்த மாதிரி வாங்கின பழம். ஸோ 22 LBனா பார்த்துங்க, வெயிட்டான பழம் தான். பழம் விற்கும்போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வந்து முழுசாக ஒரு பழத்தை எடுத்தாலே அது ஒரு தனி சொல்லும். முழு பழம் இப்படி அப்படி பழுத்து செம்மையாக இருக்கா? டே எப்படி திருப்புனா கொட்டை. இந்த கொட்டையை நம்ம வந்து வேக வச்சு சாப்பிடலாம். செம்மையாக இருக்கா? ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. நல்லா வந்திருக்கு, முத்து முத்தாக வந்திருக்கு. இன்னும் பண்ணிகிட்டே தான் இருக்கும். வந்துகிட்டே இருக்கு நிறைய. நல்லா வந்த பிறகு அப்படியே அடுக்கி காமிக்கிறேன். கத்தி வச்சா அப்படியே ஸ்மூத்தா போகுது. கத்தி கேட்காது. அப்படியே காமிங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா? தெரியுதா? தெரியுதா? இந்த தண்டை நாளைக்கு ஒரு ரெசிபியில செய்ய போறேன், பார்க்க போறீங்க. மறக்காம அடுத்த வீடியோ பாருங்க. இன்னும் கொஞ்சம் பழுத்து இருந்ததுன்னா நல்லா அப்படியே கொல கொல கொலன்னு சூப்பரா இருக்கும். அவளு லாஸ்ட் பீஸ் என்னாச்சு? உரிக்க சொன்னா சாப்பிட்டே இருக்க உட்காந்து. என்னடா ஒரு பக்கம் வந்து பீஸே வர மாட்டேங்குதுன்னு பார்த்தா நல்லா உட்காந்து நம் 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 சாப்பிட்டே இருக்காரு. ஓகே கேளு பாரு, மறுபடியும் கடைசி பீஸ். சாப்பிட்டதெல்லாம் கணக்கு போடாம நிறைய வந்திருக்கு. போயிட்டு தூக்க முடியலப்பா, இவ்வளோ வந்திருக்கு மக்களே. கீழே வர வந்துருச்சு, இவ்வளோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவ்வளோ இருக்கு. இந்த குப்பையெல்லாம் பாருங்க, தெரியுதா? செம்மையா இருக்கு. இவ்வளோத்தையும் முடிக்க முடியுமான்னு தெரியல, இவ்வளோத்தையும் முடிக்க முடியுமான்னு தெரியல, முடிச்சிருவோம். எல்லாருமே இந்த வீடியோ ரசிச்சு பண்ணி நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி வீடியோ பார்க்கற வரைக்கும் அபுவின் குட் பை. இந்த பலாப்பழத்தை தோல் முதற்கொண்டு, ஐ மீன் தோல் முதற்கொண்டு தம்ப்நெயில் பிக். ஓ நோ, ஓகே வில் டு தட். ஓ நா, அடுத்து அப்படியே கீழே போட்டு இருப்பாரு. யுவர் பாம் ரஜினி ஸ்டைல். அப்படின்னா ஒரு அசிங்கமாயி போச்சு குமார்.